எல்லாமே கழட்டணுமா? கழட்டிட்டு கழட்டிட்டு இதுதான் நம்மளோட மசாஜ் ட்ரெஸ். ஈ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் நமஸ்காரம். ஞான் இப்போ கேரள மாநிலத்தில் இருக்கிற மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கொட்டக்கல் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்தோம். நான் ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறதுக்கு முன்னாடியே, மலையாளம் சேனல் கிடையாது, நம்ம சேனல் தான், டென்ஷன் ஆகாதீங்க. கேரளாவுக்கு வந்தாங்க, ரொம்ப நாள் வந்து எங்கேயாச்சும் வெளியூர் போகணுமே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கேரளாவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் மாட்டி இருக்கு. நான் இருக்கிறது ரெசார்ட் இல்லையா, இதில் இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் அதுக்கு அப்புறமா சொல்கிறேன். இது வந்து அதே முன்னாடி மலையாளத்தில் சொன்னதை அப்படியே தமிழ்லையும் சொல்கிறேன். கொட்டக்கல் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஏரியா தான். கொட்டக்கல்னாலே வந்து ஆயுர்வேதிக் மெடிசனு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் பயங்கர ஃபேமஸ் சொல்லிட்டு வேர்ல்டு வைடு எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இங்கே நீங்கள் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணால் இங்கே இருக்கிற ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம், ஒரே சார்ஜ் தான் பண்ணுறாங்க. அது கேட்டோன்னே வந்தாச்சு. இங்கே இந்த கேரளா ஸ்டைலில் ஹெட் மசாஜ், ஒரு பானையில் ஆயில் ஊற்றி அப்படியே தலைக்கு மேலே அப்படியே ஓட விடுவாங்க, அதை அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஹெட் மசாஜ், அக்குபஞ்சர், இந்த மாதிரி பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் எனக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன் தெரியல, எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம் சரியா. எனக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்க அப்படிங்கறத நான் கடைசியா சொல்றேன், ஏன்னா வந்து நீங்க அப்பதான் ஷாக் ஆவீங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காங்களே. ஆனா இவங்களோட பிரைசிங் வந்து டெட் சீப்பா இருக்கு. என்னன்னு தெரியுமா ப்ரொவைட் பண்றாங்க? இங்கே வந்தீங்கன்னா ரூம் கொடுத்துட்றாங்க, மூணு வேளை சாப்பாடு கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இங்கே கேரளாவோட ஸ்பெஷாலிட்டியான அந்த மசாஜ்லாம் சேர்த்து கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் எவ்வளோக்கு ஏன் கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ ஒரு ரேட்டு சொன்னாங்க. அந்த ரேட்டில் தான் நான் உளுந்தேன். சரி வாங்க போய் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம், கடைசியாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த ரேட் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். வாங்க சுற்றி பார்ப்போம்ப்பா. செம்மையாக கட்டியிருக்காங்கப்பா. இங்கேயும் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது பக்கத்துலேயே. மொத்தம் ரெண்டு ஸ்விம்மிங் பூல் இருக்கான், எந்த டைம் வேணாலும் நம்ம குளிச்சிக்கலாமா போயிட்டு. அதையும் கேட்டேன், எல்லாமே இதுலேயே இன்க்ளூட் ஆயிரும்ல, ஸ்விம்மிங் பூலில் குளிச்சா அதான் 100 ரூபா டிக்கெட் காசு தான் கேட்பீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் எல்லாரும் குளிச்சிக்கலாம் அப்படின்னா. உள்ளே போனதுமே ரிசப்ஷனில் செக்இன் ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு பிரதர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண அன்னாசி பழம் ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்தாரு. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து தங்குறவங்களுக்குலாம் எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறாங்களாம். ஜூஸை குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா சரி ரூமுக்கு போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனா, எவ்வளோ பேர் ரூம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. நானும் என் கேமராமேனும் தான் இங்கே தங்க போகிறோம். இங்கேயும் அதே மாதிரி அந்த கொக்கு அப்பா ஊட்டியில் கொடுத்த மாதிரி கொக்கு மேட்ரு இங்கேயும் இருக்குது. நல்லாயிருக்குப்பா ரூமு, நான் கூட பயங்கர சீப்பான ரேட்டுன்னு சொன்னாங்க. ரூம்லாம் கொஞ்சம் மட்டமாக கொடுத்துருவோம்னு பார்த்தா சூப்பராக இருக்குது, ரெண்டு பேர் பக்காவாக தங்கலாம். ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து ரெண்டு பேருக்கான விஷயம், அங்கே தான் நீங்கள் ஷாக் ஆவீங்க. சரி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படி வாங்க. அது எப்படின்னு தெரியலங்க, தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் வெயில் சுட்டெரிக்குது. கேரளாக்குள்ளே நுழைஞ்சாலே இந்த மாதிரி கிளைமேட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. காலையிலேருந்து ஒரு வெயிலில் நான் கண்ணில் பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் வந்து தூங்கினேன், அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம்ல, அந்த மசாஜ் இஷாஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க, அதனால கொஞ்சம் எந்திரிச்சு ரெடியாக இருக்கேன். இப்போ நேரம் அங்கே போய் மசாஜ்லாம் பண்ணிடுவோம். ஆ ஓகேவா. இங்கே வந்து இந்த நர்வு இன்ஜுரிஸு, அதுக்கப்புறம் பிரெயினில் இருக்கிற நர்வஸ் இன்ஜுரிஸு, அந்த தளர்ச்சி சொல்லுவாங்க நரம்பு தளர்ச்சி, அதுக்கப்புறம் இந்த ஆர்டிசம் இருக்கவங்களுக்குலாம் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் ரெகுலராகவே கொடுக்குறாங்க. இந்த ரெசார்ட் மட்டும் இல்லாமல் சொன்னால ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும்னு, இங்கே அவங்களே தங்கி அவங்கள குணமடைஞ்சு போவாங்களாம். அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. இது வந்து ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்னு சொன்னாங்க. சரி அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு நேரம் நம்ம அங்கே போயிடுவோம். இதுதான் ட்ரீட்மெண்ட் ரூமா. இந்த மசாஜெலாம் வந்து இந்த உடன் கட்டலில் தான் போட்டு நம்மளை மசாஜ் பண்ணுவாங்க. மசாஜ் பண்ணிவிட்டு இதுதான் நான் சொன்னேன் பாருங்கள், இந்த பானை இருக்குல்ல, பானையில் எண்ணெயை ஊற்றி இதை ஓப்பன் பண்ணால் நம்ம நெத்தி போட்டுலேயே அடிக்கும், அது ஏதோ பண்ணுமோ நம்மளை, அந்த விஷயம்லாம் இருக்குது. இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் டைம் அனுபவிக்க போகிறேன். இது இருக்குல்ல, இதுதான் வந்து ஸ்டீம் பாக்ஸ். இதுவெல்லாம் நம்மளை உட்கார வச்சா வெறும் தலை மட்டும்தான் வெளில தெரியும், அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஹீட் ஆகி அந்த வேர்வெல்லாம் போயிடும் போல். அண்ட் ஃபைனலாக வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, இது வந்து இது பேர் கிளி அப்படின்றாங்க. இதில் வந்து நல்ல ஏதோ ஆயுர்வேத மெடிசன்லாம் ஏதோ போட்டிருக்காங்க, இதை ஹீட் பண்ணி உடம்புல அப்படியே உத்தரம் கொடுப்பாங்க, அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் மசாஜ்லாம் வந்து பிரதர் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவோம், அதாவது ஷர்ட்லாம் கழட்டிட்டு பண்ணணுமா? அது இது ஷர்ட் பேண்ட் எல்லாம் கழட்டணும். எல்லாமே கழட்டணுமா? கழட்டிட்டு கழட்டிட்டு இது தான் நம்மளோட மசாஜ் ட்ரெஸ். ஓ ட்ரெஸ்ஸே இவ்வளோதானா? இதை கட்டிக்கிட்டு தான் மசாஜ் பண்ணுவோம். இது என்ன இது பேர்? லங்கோட்டி. லங்கோடு. இந்த லங்கோடை கட்டிக்கிட்டு தான் இப்போ நான் படுக்க போகிறேன். ஃபுல்லாலாம் காட்ட மாட்டேன், குச்சமாக இருக்குது, லைட்டாக லைட்டாக காட்டுறேன். எப்படி கட்டணும்னு தெரில ப்ரோ, இது எப்படி ப்ரோ கட்டுறது? டெமோ கட்ட போறீங்களா? ம், சரி. உள்ள அமுக்கணுமா? சரி நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் லங்கோடு கட்ட போகிறேன். ஏன் ப்ரோ ஜட்டி கிட்டி வாங்கி வச்சிருக்கலாம் ப்ரோ?
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளை ஒரு சேரில் உட்கார சொல்லிட்டு நிறைய ஆயில் எடுத்து நம்ம தலையில் தேய்ச்சி செமையாக மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாக நான் சலூன்லாம் மசாஜ் பண்ணியிருக்கேன், ஹெட் மசாஜ். ஆனால் இவங்க பண்ணுறது பயங்கர டிஃப்ரெண்ட்டாகவும் பயங்கர ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு. ஹெட் மசாஜ் முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற அந்த உடன் கட்டிலில் வந்து நம்மளை படுக்க வச்சுட்டு ஒரு கோப்ப ஃபுல்லாக எண்ணெயை எடுத்து கால்லேருந்து மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பண்ணாங்க, பயங்கர ப்ரெஷரை போட்டு மாங்கு மாங்குன்னு பண்ணாங்கப்பா. இந்த மசாஜோட ஹைலைட்டே என்னென்னா ரெண்டு பேரும் சிங்கில் அட் அ டைமில் டைமிங் மிஸ் ஆகாமல் பக்காவாக ஒரே மாதிரி பண்ணுவாங்க. இந்த உடம்பு வலிலாம் இருக்கிறவங்க வந்து இவங்ககிட்ட மசாஜ் பண்ணால் போதும் போல் எல்லா வலியும் சிட்டாக பறந்து போயிடும். கொஞ்ச நேரம் என்னை குப்பரை படுக்க வச்சு முதுகுலையும் மசாஜ்லாம் கொடுத்தாங்க. மசாஜ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் வெயிட் பண்ண அந்த மெயின் மேட்டர், தலையில் வந்து சொட்ட விடுவாங்களே என்ன, அதை வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தலையில் ஒரு கயிறு மாதிரி ஒரு விஷயத்தை கட்டுறாங்க, கண்ணில் ஆயில் படக்கூடாதுன்னு. கட்டி முடிச்சதுக்கப்புறமா கண்ணில் பஞ்சு மாதிரி சில விஷயம்லாம் வச்சு கண்ணை மூடிடுறாங்க. நீங்கள் சைலண்ட்டாக படுங்க பிரதர், இது என்ஜாய் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே அந்த பானையை தொங்க விட்டு நேச்சுரல் ஆயிலை எடுத்து அந்த பானையில் சொட்ட விட்டாங்க. அது நம்ம நெத்தி பொட்டில் வந்து பொறுமையாக சொட்டிட்டு சொட்டிட்டு போகிறப்ப ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவல் ஃபீலு. இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும். மசாஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டீம் பாக்ஸில் வச்சு புட்டு அவிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் என்ன அவுச்சு எடுத்தாங்க. பா இப்போதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு, ரெண்டு பேரும் ஒரு புடி பிடிச்சிட்டாங்க. நான் போட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. 100 out of 100 அந்த இதுக்கு. இப்போ இரட்டிடுச்சு, மசாஜ் பண்ணதில் எனக்கு லைட்டாக பசி வர ஆரம்பிச்சிச்சு. போயிட்டு டின்னர் சாப்பிட போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 வேளை சாப்பாடும் இந்த பேக்கேஜில் இன்க்ளூடடாகவே வந்துடும். ஃபுல்லாக வந்து பஃபே சிஸ்டமில் வச்சுருந்தாங்க. நைட்டு போயிட்டு டின்னர் இருக்கிறது எல்லாத்தையுமே வச்சு செம கட்டு கட்டியாச்சு. வயிறு பயங்கர ஃபுல்லாச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஃபுட்டு. செம கிளைமேட்டு, உனக்கு வேறு ஏசி வேறு போட்டிருக்கானுங்க. எந்திரிச்சாச்சு போயிட்டு, நான் சொன்னேன்ல சாப்பாடு இங்கேயே அவைலபிளாக இருக்கணும். கீழே போயிட்டு அதே மாதிரி சாப்பிட்டுட்டு போயிட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கான். அந்த பின்னாடி கப்பு வைக்கிறது, காலில் மசாஜ் பண்ணுறதுலாம் இருக்கான். அதெல்லாம் போயிட்டு இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம். போகமா குளிர்து. இப்போ என்னென்னா வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அது வயலினாலே இல்லையா, அது என்னென்னா காலில் வந்து சில இதெல்லாம் பண்ணுவாங்க. அது பண்ணால் வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும் உடம்புக்கு, இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் அது நல்லது அப்படின்னாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் இப்போ பண்ணுவாங்க, நீங்கள் பாருங்கள் சரியா, நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஐ நீட் டு ஸ்லீப் ஸ்லீப் அப்பாடி. அந்த ரஜினி முருகன் படத்தில் பாதம் தூசியம் பார்ப்பாங்க தெரியுமா. இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி வந்து பயங்கரமான மேட்ரு. ஏன்னா அந்த காலில் அவங்க ஒரு மசாஜ் கொடுத்தாங்க பாருங்கள், மசாஜ் மட்டும் கொடுக்காம சில மெட்டீரியல்லாம் வச்சு காலில் சில இடத்துல வந்து கரெக்டான ப்ரெஷர் பாயிண்ட்டில் குத்துறாங்க. அது குத்துறப்ப சுகமாக இருக்குது. இந்த மசாஜ் கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபையான உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ இப்போ என்னென்னா வந்து அப்படியே வாக்கிங் வந்தேன், இந்த இடத்துல வந்து அந்த கப்பிங் தெரப்பி பண்ணுறாங்களாம், பின்னாடி வந்து அந்த கப்புலாம் வச்சு பண்ணுவாங்க, ரத்தத்தை உரியும்ல, அந்த ட்ரீட்மெண்ட் இங்கே தான் நடக்குது. யூனானி டிபார்ட்மெண்ட்டு போட்டிருக்கு, உள்ளே போயிட்டா ட்ரை பண்ணிடுவோமா. வாங்க, ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறது. அந்த ரெசில்மேனியெல்லாம் மேலே ஏறுவாங்களா ஸ்டேஜ், அந்த மாதிரி இருக்கு போகிறாங்க. அப்பாடி எப்படி தானே போகிறோம், ஷட்டர் ரிமூவ் பண்ணுமா. இந்த கப்பிங் தெரப்பி எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக அந்த கப்பிங் பண்ணுறதுக்கான கப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம முதுகில் வந்து ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி ஒன்று தடவிட்டு அந்த கப்ஸெல்லாம் வந்து நம்ம முதுகில் ப்ரெஷர் கொடுத்து பக்காவாக மாட்டி வச்சிடுறாங்க. இது மாட்டுறப்ப அந்த ப்ரெஷர்லாம் லைட்டாக வலிக்க தான் செய்யுது. கொஞ்ச நேரம் கழித்து மாட்டின கப்பெல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. நான் கூட ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சு போலேன்னு நினச்சா மெல்ல மெல்ல இந்த டாக்டர் மெல்ல செய்யும் வலிக்குதுரா சொல்லுவாரு. எப்பா போதும் பாப்பா டாக்டர் லாஸ்ட். ஏய் வலிக்குது. நீடில் வச்சு கீறிட்டு அந்த கப்ஸை திருப்பி மாட்டினதுக்கப்புறமா நம்மளோட அழுக்கிறதெல்லாம் அந்த கப்பில் வந்து கரெக்ட் ஆயிரும் போல. இது கொஞ்சம் லைட்டாக பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான், ரொம்ப வலிக்குதுலாம் சொல்ல முடியாது. நான் ஊசி போகிறதுக்கே பயப்படுறதுனால அப்படி கத்திட்டேன். அவ்வளோதுண்ணா, சட்டை போடலாமா, அப்படியே மேலே போட்டுக்கலாமா. அது நம்ம ரத்தத்தை எடுத்தாங்களே, இப்போ கொஞ்சம் ஜூஸ் குடிப்பாங்களாம், மயக்கம் வரும் அதனால தானே. ஜூஸ் குடிக்காமல் போனால் கீழே வந்துடுறோண்ணா. கொடுங்க கொடுங்க, ஜூஸ் குடிக்கணுமா, கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா, நான் போய் குடிக்கணுமா. சரி போய் கொடுத்துருவோம். அப்போ டயர்டாக இருக்கு, கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். இது என்னென்னா வந்து ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்டு, பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும் அப்படின்னாங்க.
இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு வாட்டி பண்ணணும் அப்படின்னாங்க. என்ன ஒன்று கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஊசி போகிறதுக்கு பயந்தவங்களாம் பண்ணாதீங்க, நான் ஊசிலாம் தைரியமாக போட்டுப்பேன் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கப்பு வச்சு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அப்படியே இதில் பணியாகிற மாதிரி வீங்கும் லைட்டாக. வீங்கினதுக்கப்புறம் அதுலேருந்து பிளட் எடுக்கிறதுக்காக சர்ஜிக்கல் நீடில் வச்சு பாயிண்ட் பண்ணுவாங்க. பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கப்பிங் பண்ணுறப்ப பிளட்லாம் வந்துடும். அதில் அழுக்கு பிளட்லாம் எடுத்தோன்னே ப்யூரிஃபை ஆகும். இது நல்லது, அடிக்கடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடிக்கடி பண்ணுற அளவுக்கு மனதைரியம் எனக்கு இருக்கான்னு தெரில, ஆனால் இது பண்ணுங்கள் சரியா. இது வந்து கப்பிங் தெரப்பி, இதுக்கு பேர். இந்த காலில் வெறிக்கோஸு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கவங்களுக்கு இந்த அட்டைப்பூச்சியை வச்சு கடிக்க வச்சு ஒரு மெடிசன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மலாம் யூடியூப்பில் தான் பார்த்துருப்போம். அந்த ட்ரீட்மெண்ட்டும் இங்கேயும் இங்கே பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கூட இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஏன் ஸ்கின் கேர் கிளினிக் மாதிரி இங்கே ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. உங்களோட கம்ப்ளீட் ஸ்கின்னுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கேயே பண்ணிக்கலாமா? ஈ கேரளத்தில் ஒரு வள்ளி இடம் உண்டாயினும், அதை ஈ இடம் தான். சூப்பராக இருக்குங்க இந்த இடம். ரெசார்ட்டுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட்லாம் அந்த மசாஜ் வீசஸ்லாம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், என்னோடய இது முடிஞ்சிச்சு. நைட்டு வந்து தங்கிட்டு நீ காலையில் நான் கிளம்புறேன். என்ன சொல்லணும்னு நினச்சினேன், இது ரேட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன்ல, ரேட் எவ்வளோன்னா 4,800 ருபீஸ். பயங்கர ஷாக்கிங்காக இருக்குல்ல, 4,800 ரூபா. நம்ம நார்மலாக வந்து ஏதோ ஒரு ரெசார்ட்டில் வீக்கெண்டில் போய் தங்கினாலுமே பில்லு வந்து 7,000 ரூபா 8,000 ரூபா மினிமம் ரெசார்ட்லேயே அந்த மாதிரி ஆகும். இவங்க கேரளா ஒரு அழகான ஒரு இடத்துல ஃபுல்லாக சுற்றி மரம் நடுவில் வச்சுருக்காங்க, ரூமு கொடுத்துட்றாங்க. ரெண்டு பேர் வந்தால் இங்கே தங்கிக்கலாம் 24 ஹவர்ஸ். நீங்கள் இப்போ காலை 9 மணிக்கு வரீங்கன்னா அடுத்த நாள் 9 மணி வரைக்கும் தங்கிக்கலாம் 24 ஹவர்ஸு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 2 ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது. அதுக்கப்புறம் 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் வந்து போக அடிஷ்னலாக இங்கே நீங்கள் 8 ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் பண்ணியிருப்பேன் மசாஜு, ரிஃப்ளெக்ஸ், இந்த மாதிரி 8 ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. எல்லாமே சேர்த்து ரெண்டு பேருக்கு சேர்த்து 4,800 ரூபா. இந்த மசாஜ்லாம் வந்து ஒரு ஆள் எடுத்துக்கலாம், ஐ மீன் இந்த பேக்கேஜில் ஒரு ஆளுக்கு கவர் ஆகும். நீங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் மசாஜ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 40% மட்டும் பே பண்ணால் போதும், ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம், கம்ப்ளீட்டாக ஜாலியாக போகலாம் அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் தங்க மாட்டீங்க, நிறைய நாள் தங்குவீங்க. எனக்கு வேலை இருக்கிறதுனால நான் கிளம்புறேன். சூப்பரான இடம். லிங்க்கு டீட்டெயில்ஸ் எப்படி இங்கே வர்றது, லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? யூஸ்ஃபுல்லாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். டாட்டா, சி யூ இன் அனதர் வீடியோ. ஓகேவா? இப்போ பாருங்கள், கேரளா வந்ததுலேருந்து கைலி கட்டிட்டு ஃப்ரீயாக இருக்கேன், நிம்மதியாக இருக்குது.